செல்லிடப்பேசி சிக்னல் கிடைக்காததால் நீர்த்தேக்க தொட்டி மீது ஏறி வகுப்பை கவனிக்கும் மாணவர்கள். ஒசூர் அருகே செல்லிடப்பேசி சிக்னல் கிடைக்காததால் மேலடை நீர்த்தேக்க தொட்டி மாடி வீடுகளின் மீது ஏறி நின்று மாணவர்கள் ஆன்லைன் வகுப்பில் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரை அடுத்த சூலகிரி ஒன்றியத்திற்கு உள்பட்டது காளிதவரம் ஊராட்சி. ஒசூரில் இருந்து 42 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த ஊராட்சியில் மட்டம்பள்ளி, அக்ரஹாரம், காளிதவரம், கொடித்திமனப்பள்ளி, சவுக்குப்பள்ளம், தின்னூர், குருமூர்த்தி கொட்டா என 7 குக்கிராமங்கள் உள்ளன. 2500 வீடுகளுக்கும் அதிகமாக உள்ள இந்த ஊராட்சியில் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் உள்ளனர். கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா தொற்று காரணமாக நேரடி வகுப்புகள் இன்றி மாணவர்கள் வீடுகளிலேயே இருந்து ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்று வருகின்றனர். காளிதவரம் ஊராட்சியில் தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் கோபுரங்கள் இல்லாததால் மாணவ மாணவியர் ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்க செல்லிடப்பேசி புத்தகங்களுடன் உயர்ந்த பகுதி, மலைப்பகுதி, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளில் ஏறி சிக்னல் கிடைக்கும் இடத்தில் நின்று கொண்டு ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்று வருகின்றனர். சில மாணவர்களுக்கு எந்த பகுதியிலும் சிக்னல் கிடைக்காததால் ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்க முடியாமல் படிப்பில் கவனம் குறைந்துவிட்டதாக பெற்றோர் கவலை தெரிவிக்கின்றனர். காளிதவரம் ஊராட்சியில் தொடக்கப்பள்ளிகள், அரசு மேல்நிலைப்பள்ளி, துணை சுகாதார நிலையம், கிராம வங்கி, தபால் நிலையம், மக்கள் சேவை மையம் என அரசின் அனைத்து அலுவலகங்கள் இருந்தாலும் தொலைத்தொடர்பு இணைய வசதி இல்லாததால் மாணவ மாணவியர் அவதியடைகின்றனர். மேலும் தொலைத்தொடர்பு இணைய வசதி இல்லாததால் இங்கு செயல்பட்டு வந்த கிராம வங்கி காலணி மருத்துவமனை சூளகிரிக்கு சென்று விட்டதாகவும் தற்போது தபால் நிலையம் கூட்ட இங்கிருந்து மாற்று அதிகாரிகள் தெரிவிப்பதாகவும் கூறுகின்றனர். மேலும் கடந்த 15 ஆண்டுகளாக செல்லிடப்பேசி கோபுரம் அமைக்க வலியுறுத்தி வருகிறோம் என்றும் கர்ப்பிணிகள் விபத்துக்கு உள்ளானவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல 108 ஆம்புலன்ஸை தொடர்பு கொள்ள குறிப்பிட்ட பகுதிக்கு சிக்னல் உள்ள இடங்களை தேடி செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இதனால் சில நேரங்களில் உயிரிழப்புகளை சந்தித்துள்ளும் இணைய வசதி இல்லாததால் தொழில் முனைவோர், வியாபாரிகள் தொழில் மேற்கொள்ள முடியாமல் ஊராட்சிக்கு உள்பட்ட 7 கிராமங்களுக்கும் வளர்ச்சியில் பின்னோக்கி சென்றுவிட்டதாக வேதனையுடன் கிராம மக்கள் தெரிவித்தனர். நாளைய எதிர்காலமான இளைஞர்கள், மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு BSNL அல்லது தனியார் நிறுவனங்களில் செல்லிடப்பேசி கோபுரங்களை அமைத்திட அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும் என்று பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி வட்டம் காளிங்கோரம், நாங்கள் இந்த இடத்தில் ஒரு 800 பசங்க படிக்கிறாங்க சார், +1 +2 படிக்கிறாங்க. ஆகையால் அவங்களுக்கு படிக்கணுன்னாக்கா ஆன்லைன் கிளாஸ் வந்தாச்சு. அவங்க படிக்கணும்னா எங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர். ஆகையால் எங்களுக்கு டவர் இல்லை. ஆகையால் மரம் ஏறுறாங்க, மாடி ஏறுறாங்க, செல்போன் டவருக்கு இதுக்கு கம்பத்து மலை ஏறுறாங்க. பசங்க ஏறும்போது எங்களுக்கு பயமாக இருக்குது. ஆகையால் எங்களுக்கு செல்போன் டவர் அமைச்சு கொடுக்குமாறு அன்போடு கேட்கின்றோம். இதுக்கு முன்பு பேங்க் ஊரை விட்டு வெளியே போச்சு, ரெண்டாவது போஸ்ட் ஆஃபீஸ் வெளியே போக போகிறேன்னு சொல்கிறாங்க. ஏதாவது கர்ப்பிணி பெண்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கனால ஒரு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணனா கூட திடீர்னு பண்ண முடியல, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது எங்களுக்கு. அதனால் எங்களுக்கு செல்போன் டவர் அமைச்சு கொடுக்கணும். நான் ஒரு கேபிள் டிவி ஆப்ரேட்டர். ஆகையால் நானே ஒரு பில் கட்டினேன்னா 5 கிலோமீட்டர் தாண்டி போய் ஒரு மரத்தின் மேலோ செடி மேலே நின்றுதான் நான் கேபிள் டிவி பில்லையே கட்டுறேன். இது எங்களுக்கு அந்த தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளும், எங்களுக்கு டவர் அமைச்சு கொடுக்கவும். என் பேர் கேசி ரக்ஷயாஸ்ரீ, நான் காளிங்கோரத்து கிராமத்தில் இருக்கிறேன். நான் 8வது படிக்கிறேன். இங்கே வந்து ஸ்கூல் வந்து 1st to 12th வரையும் இருக்குது. அதனால் இப்போ கொரோனா லீவில் வந்து ஆன்லைன் கிளாஸ் நடந்துருக்காங்க. இங்கே ஸ்கூல் இருந்தால் கூட ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கலாம். ஆனால் இங்கே ஸ்கூல் இல்லாமல் கொரோனா லீவில் வந்து ஆன்லைன் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. ஆன்லைன் கிளாஸில் வந்து பெண்களால் எதுவுமே முடியாது. மாடி மேலே உக்காந்தா தான் டவர் கிடைக்கும். அதுவும் கிடைச்சா கிடைக்கும், இல்லைன்னா இல்லை. ஆண்களால் அங்கே ஸ்கூல் இருக்காங்க, அங்கே போய் மரத்து மேலே ஏறணும், இல்லைன்னா டேங்க் மேலே ஏறணும். அதனால் வந்து எங்கள் ஊரில் வந்து டவர் கிடைக்காதுன்ட்டு நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் ஸ்ரீனிவாஸ், இந்த காளிங்கோரம் கிராமத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்ருக்கேன், +2 படிச்சுட்ருக்கேன். இந்த ஆன்லைன் கிளாஸ் காரணமாக அட்டெண்டன்ஸ் மார்க் எல்லாம் குறையுது, அதை அட்டன் பண்ண முடியல. இந்த காளிங்கோரம் கிராமத்துக்கு ஒரு டவர் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி. பேர் விஸ்வா, நான் 10வது படிக்கிறேன் இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில். எங்களுக்கு 2 வருஷமாக எங்களுக்கு ஸ்கூல் இல்லாதனால ஆன்லைன் கிளாஸ் போட்டிருக்கு. ஆனால் எங்களால் அட்டன் பண்ண முடியல, ஏன்னா எங் காளிங்கோரத்தில் டவர் இல்லாத காரணத்தினால எங்களால் அங்கே காடு மேலேயோ இல்லை பாறை மேலேயோ உட்காந்து படிக்க வேண்டியது இருக்குது. அங்கேயும் ஒரு டைம் கிடைக்கிறது இல்லை. இங்கே காளிங்கோரத்தில் எங்களுக்கு டவர் அமைச்சு தந்தா இருந்தால் எங்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி.
என் பேர் வந்து ஜானகி நான் காளிங்கவர கிராமத்தில் வந்து வசிக்கிறேன் இந்த வேற நான் ப்ளஸ் டூ முடிச்சிட்டேன் இப்போ ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டு இருக்கு காலேஜில் ஆன்லைன் கிளாஸ் போகும்போது கூட நாங்கள் எங்கே போய் ஏறி படிக்கிறதுன்னு தெரியல இந்த ஊருக்கு வந்து நாங்கள் மாடி மேலே ஏறி அங்கே இங்கே தான் பார்க்கணும் பசங்காச்சும் எங்காச்சும் போய் காட்டில் அங்கே இங்கே பார்க்குறாங்க நாங்கள் போய் எங்கே பார்க்குறதுன்னு எங்களுக்கே தெரியல ஆன்லைன் கிளாஸ் ஒரு நாள் அட்டன் பண்ணால் ஒரு நாள் அட்டன் பண்ண முடியல கூடிய சீக்கிரமே இதுக்கு ஒரு முடிவு வரணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அரசாங்கத்துக்கு நன்றி ஜானகி தமிழகத்தில் சில மதவாத சக்திகள் சாதி பிரிவினையை தூண்டி குளிர்காய நினைக்கிறது ஓசூரில் நடைபெற்ற திமுக செயற்குழு திட்டத்தில் கண்டனம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியில் நடைபெற்ற திமுக செயற்குழு கூட்டத்தில் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மேலும் மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு ஓசூர் மாநகராட்சி பேரூராட்சியின் தேர்தலை திட்டமிட்டு எதிர்கொள்வோம் என ஓசூர் சட்டமன்ற உறுப்பினரும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளருமான ஒய் பிரகாஷ் அவர்கள் தெரிவித்தார் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் செவ்வாய்க்கிழமை மாவட்ட அவைத் தலைவர் யுவராஜ் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு மாவட்ட செயலாளர் ஒய் பிரகாஷ் எம்எல்ஏ பேசியது தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஓசூர் தொகுதி எம்எல்ஏவாக என்னை தேர்வு செய்த வாக்காளர்களுக்கும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இளைஞரணி தலைவர் உதயநிதிக்கும் வெற்றிக்கு உழைத்த திமுக மற்றும் கூட்டணி நிர்வாகிகளுக்கும் வெளிமாநில தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நடைபெற்றுள்ள மாநகராட்சி தேர்தலில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் ஓசூர் மாநகராட்சி மற்றும் கெலமங்கலம் தேங்கனிக்கோட்டை ஆகிய இரண்டு பேரூராட்சிகளில் தேர்தல் நடைபெற உள்ளது ஓசூர் மாநகராட்சியில் 45 வார்டுகள் உள்ளன அதேபோன்று தேங்கனிக்கோட்டை கெலமங்கலம் இரண்டு பேரூராட்சியில் 15 வார்டுகள் உள்ளன உள்ளாட்சி தேர்தலிலும் ஒவ்வொரு வார்டிலும் உள்ள வட்ட செயலாளர் மேலவை பிரதிநிதிகளை ஆகியோரை தள்ளி வைத்துவிட்டு ஒவ்வொரு வார்டிலும் 10 பேர் தேர்வு செய்து அவர்களின் பெயர் பட்டியலை 4 நாட்களுக்குள் அளிக்க வேண்டும் ஒவ்வொரு வார்டாக அழைத்து பேசுவோம் அப்பொழுது ஒவ்வொரு வார்டிலும் வார்டு மறுசீரமைப்பு வார்டில் உள்ள குடிநீர் பிரச்சினை கழிவுநீர் வசதி தெருவிளக்கு சாலை வசதி உள்ளிட்ட மக்களின் பிரச்சனைகளை தெரிவிக்கலாம் கடந்த 10 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் உள்ள தேர்தல் நடத்தாமல் பணிகள் முறையாக நடைபெறவில்லை எனவே மாநகராட்சியில் உள்ள பிரச்சனைகள் பெரும்பாலான பிரச்சனைகளாக தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் இதனைத் தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தலை திட்டமிட்டு எதிர்கொள்வோம் என தெரிவித்தார் மேலும் மதவாத சக்திகளின் ஜாதிய பிரிவினையை ஏற்படும் வகையில் பேசி வரும் நபர்களுக்கு இந்த செயற்குழு சார்பில் கண்டனத்தை தெரிவிக்கப்படும் இந்த செயற்குழு கூட்டத்தில் ஓசூர் மாநகராட்சி பொறுப்பாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான எஸ் ஏ சத்யா உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உத்தனப்பள்ளியில் மனித உரிமை போராளி ஸ்ரோன்சாமி படுகொலையை கண்டித்தும் படுகொலைக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் ஒன்றிய அரசை கண்டித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி ஒன்றியம் உத்தனப்பள்ளியில் பிசிகே சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வேப்பனப்பள்ளி தொகுதி செயலாளர் செம்பட்டி சிவா தலைமையில் நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் ஆணைக்கு இணங்க கண்டன உரை மூப்பு மாயவன் மாவட்ட செயலாளர் வி சி கே எம் ராமச்சந்திரன் ஒசூர் தொகுதி செயலாளர் வி சி கே சக்திவேல் மாநில துணை செயலாளர் முனிசந்திரன் தியாகு வேங்கை பலவன் பாக்யராஜ் கிருஷ்ணன் முரளி ஜிம் முருகேஷன் கார்த்திக் மாரப்பா நஞ்சப்பா நதீஷ் மணிகண்டன் பேடரப்பள்ளி ரவி அப்பையப்பா இரிசப்பா பாப்பண்ணா போலப்பா சிறுத்தை ஆஞ்சி என பலரும் கலந்து கொண்டனர் மக்கள் மன்ற செயலாளர் பொறுப்பிலிருந்து கே வி எஸ் சீனிவாசன் விலகினார் கிருஷ்ணகிரி மாவட்ட ரஜினி மக்கள் மன்ற செயலாளர் பொறுப்பிலிருந்து கே வி எஸ் சீனிவாசன் விலகுவதாக தன் ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இவர் திமுகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி வந்த நிலையில் தற்போது ரஜினி மக்கள் மன்றத்தில் தனது பொறுப்பை ராஜினாமா செய்துள்ளார் தான் பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்வதாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டு உள்ளார் அதில் அன்புமிக்க தலைவர் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ரஜினி மக்கள் மன்ற மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்து பல்வேறு மக்கள் பணிகள் செய்ய வாய்ப்பு வழங்கிய தங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் மன்ற பணியில் தொடர்ந்து என்னால் கவனம் செலுத்த முடியாத காரணத்தால் நான் எனது கிருஷ்ணகிரி ரஜினி மக்கள் மன்ற மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து என்னை விடுவித்துக் கொள்கிறேன் இதுவரை எனக்கு ஒத்துழைப்பு வழங்கி மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் சார்பு அணி நிர்வாகிகள் மன்ற காவலர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பதிவு செய்துள்ளார் இவர் திமுகவில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது
விவசாய நிலங்களிலிருந்து கையில் எரிவாயு குழாய்களை அகற்றி விட வேண்டும் என தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவனத்தின் வழக்கறிஞர் ஈசன் தலைமையில் விவசாயிகள் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானுரெட்டியிடம் கோரிக்கை மனு அளித்தனர். இந்த மனுவில் இந்திய ஒன்றியத்துக்கு சொந்தமான கெயில் நிறுவனம் கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து பெங்களூருக்கு தமிழ்நாட்டின் கோவை திருப்பூரோடு நாமக்கல் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஆகிய 7 மாவட்டங்களில் உள்ள விவசாய நிலங்கள் வழியாக எரிவாயுவினை கொண்டு செல்ல குழாய் திட்டத்தினை அமைப்பதற்காக கடந்த 2011 ஆண்டில் இருந்து கடும் முயற்சி எடுத்து வருகிறது. பாதிக்கப்பட்ட 7 மாவட்ட விவசாயிகள் ஒருங்கிணைத்து போராடியதால் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு சாலையோரம் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என ஒன்றிய அரசை கேட்டுக் கொள்ளப்பட்டது. அதன் பின்பு நிறுத்தி வைக்கப்பட்ட திட்டத்தை கடந்த சட்டமன்ற தேர்தல் இடைவெளியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் கெளமங்கலம் பகுதியில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை மிரட்டி கெயில் நிறுவனம் குழாய்களை அமைக்க தொடங்கியது. இதை அறிந்த 7 மாவட்ட விவசாயிகள் 400க்கும் மேற்பட்டோர் கடந்த ஏப்ரல் மாதம் 12 தேதி கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திரண்டு போராட்டம் நடத்தினர். அதன்பின் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரிடம் நடந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் மறு உத்தரவு வரும் வரையில் திட்டப்பணிகளை நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் பாதிக்கப்பட்டவர்களையும் உழவர்கள் சங்கத்தினரும் கலந்து கொள்ளாமல் திட்டப்பணிகள் எந்த விதத்திலும் தொடங்கப்படாது எனவும் அவர் உறுதியளித்தார். மேற்கண்ட இந்த முடிவு ஓசூர் வருவாய் கோட்டாட்சியரால் உழவர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக அளிக்கப்பட்டது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் திட்டப்பணிகளை தொடங்க உத்தரவிட்டதாக கூறி கடந்த வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகள் குழாய்கள் பதித்து அதை மூடும் பணியில் ஈடுபட்டனர். இதை அறிந்த உழவர்கள் திரண்டு அங்கு சென்று குழிகளை மூடும் பணிகளை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் விளைநிலங்களில் இருந்த குழாய்களை அகற்றி திட்டத்தை நிறைவேற்றும் வகையில் இந்த திட்டத்தை புதியதாக அமைக்கப்பட உள்ள தர்மபுரி ஓசூர் 4 வழி சாலை ஓரமாக நிறைவேற்றிட ஆவண செய்ய வேண்டும் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிர்வாகிகள் மற்றும் விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர்.